அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி. சார், அருந்ததேரி இட ஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்த திருமாவளவன் எப்படி மொத்த தலித்துறை மக்களுடைய தலைவராக இருக்கிறதோ, சமூக நீதி பற்றி பேச திருமாவளவனுக்கு அருந்ததை தெரியாது அப்படின்னு L.Murugan சாத்தமாக தெரிவித்து L.Murugan அருந்ததேர் என்பதே ஆர்எஸ்எஸ் சொல்லித்தான் அருந்ததேர் சமூகத்திற்கே தெரியும். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். அவர் ஒருபோதும் தன்னை அருந்ததியர் என்று காட்டிக்கொண்டதில்லை. அருந்ததியர் இயக்கங்களில் அவர் ஈடுபட்டதில்லை. அருந்தியர்களின் உரிமைகளுக்காக அவர் எந்த இடத்திலும் எந்த நாளிலும் போராடியதில்லை. அதற்காக அவர் தொடர்புறுத்தவில்லை. அவர் படிக்கிற காலத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் தொண்டராகவே வளர்ந்தார். அவர் அரசியலில் ஈடுபட்ட காலத்திலும் ஆர்எஸ்எஸ் காரராகவே ஈடுபட்டார். அவரை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தான் இவர் ஒரு அருந்ததியர் என்று அடையாளம் காட்டியது. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான எந்த போராட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. அருந்ததியர்களின் இடஒதுக்கீட்டுக்காக எப்போதும் அவர் வாதாடியதில்லை. அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு போராடிய எந்த இயக்கத்தோடும் அவர் ஒரே மேடையில் நின்றதில்லை. பேரணிகளில் கலந்து கொண்டதில்லை. போராட்டங்களில் பங்கேற்றதில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அருந்ததியர்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்க காலத்திலிருந்து அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அருந்ததியர் இயக்கங்கள் நடத்திய போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறோம். அருந்ததியர் இயக்கங்கள் நடத்திய பாத யாத்திரையில் ஊர்திய பயணத்தில் பங்கேற்றிருக்கிறோம். அருந்ததியர்கள் நடத்திய பல்வேறு மாநாடுகளில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர் இடஒதுக்கீடு தொடர்பாக முதலில் அழைத்து பேசிய கட்சியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரித்து தான் அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைத்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அருந்ததியர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதனால் பொறாமை கொண்ட சில உதிரிகள் திட்டமிட்டு அவர்களை வெளியேற்றுவதற்காக தொடர்ந்து இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் தொடுத்த வழக்கு அருந்ததியர் முன் ஒதுக்கீட்டை எதிர்த்து அல்ல. மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி அவதூறு பரப்புவது அநாகரிகமான ஒரு அரசியல். உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுகிற எந்த அமைப்பையும் இவர்கள் விமர்சிப்பதில்லை. அந்த இடஒதுக்கீட்டை ஆதரித்த ஒரே தலித் அமைப்பு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். ஆனால் இவர்கள் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் சொல்லித் தருகிறபடி, பிஜேபி வழிகாட்டுகிறபடி திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு பரப்புகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தொடுத்த வழக்கில் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவுக்கு எதிராக இருக்கிற ஒரு தீர்ப்பு என்பதால் அந்த தீர்ப்பில் இந்தியா முழுவதும் தலித்துகளை மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் கூறு போடுவதற்கு இடமளிக்கிறது. அந்த தீர்ப்பு திரும்ப திரும்ப அவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் சொல்லித்தருகிறபடி, அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் சொல்லித்தருவதையே திரும்ப திரும்ப சொல்லுகிற கிளிப்பிள்ளையைப் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அப்பட்டமான அவதூறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள அருந்ததியர்களை வெளியேற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ் செய்கிற சதி திட்டம். L.Murugan ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கியரை தவிர அவர் அருந்ததியர் அல்ல. திருமாவளவன் இன்றைக்கு காலையில் பேட்டியில் நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்னு சொல்லியிருக்கிறார். நான் ஆர்எஸ்எஸ் காரன்றதில் பெருமைப்படுறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, இந்த நாட்டினுடைய சமுதாய ஒற்றுமையை, இந்த நாட்டில் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அனைத்து மக்களும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு உயரிய கொள்கையோடு இருக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கிறது எனக்கு பெருமை. அதே போல் அவருடைய இடஒதுக்கீடு என்ன சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய இடஒதுக்கீடு என்னுடைய பங்கு என்னன்னு. இடஒதுக்கீடு 2009 இந்த இடஒதுக்கீடானது கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த 2009 அனைத்து கட்சி கூட்டம் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தலைமையில் நடந்தது. அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கலந்து கொண்டு எங்களுடைய சுபநாகராஜன் அவர்கள் அப்போதைய துணைத்தலைவராக இருந்து அவர்கள் வந்து கலந்து கொண்டு ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையில் அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை ஆர்டிஐலிருந்து கொடுத்தது நான். அப்போ வந்து நான் வந்து இளம் வழக்கறிஞர். அப்போ வந்து அந்த நாங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக இந்த கடந்த 12-13 சட்ட ரீதியாக இதை போராடி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பை பெற்றிருக்குன்னா சட்ட ரீதியாக நாங்கள் போராடினோம். ஏதோ திருமாவளவன் சொன்ன மாதிரிலாம் இது வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடல. எல்லா கட்சி சார்ந்தவர்களும், ஒண்டிவீரன் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு, சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். ஒண்டிவீரன் அவர்கள்
வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டவர், புலித்தேவன் படையில் ஒரு மிக முக்கியமான தளபதியாக இருந்தவர். அவருடைய நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் August 20 திருநெல்வேலியில் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் அங்கு சென்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருடைய 251 நினைவு தினத்தை முன்னிட்டு தபால் தலை வெளியிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒண்டிவீரன் அவர்களுக்கு பெருமை சேர்த்தார்கள். என்னைக்காவது இவர் போன வருஷம் எங்கே போனார்? ஒண்டிவீரன் அவர்களுக்கு போய் மரியாதை செலுத்திருக்கிறாரா? அல்லது குயிலி அவர்கள் வேல் நாச்சியாரனுடைய போர்ப்படை தளபதியாக இருந்தவர்கள், அவர் வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டவர்கள், அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக போன வாரம்தான் 10 நாளைக்கு முன்னாடி அவருடைய நினைவு நாள் நடந்தது. அங்கே போய் சிவகங்கையில் போயிட்டு வந்தாரா? ஏன் இன்னும் கேட்குறேன், மக்கள் நல கூட்டணியில் 25 வாங்கினார் திருமாவளவன் அவர்கள். 25 ஒரு சீட்டாவது அருந்ததியர்க்கோ அல்லது தேவேந்திரருக்கோ அவர் கொடுத்துருப்பாரா? போன சட்டமன்ற தேர்தலில் 6 வாங்கினார், அதில் ஏதாவது ஒரு சீட்டு அருந்ததியர் கொடுத்துருக்கிறாரா? இவர் என்ன இடஒதுக்கீடை பற்றி பேசுறதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? இதை தான் நான் வலியுறுத்துறேன். அது சொல்கிறார் தலித் ஒற்றுமையை சீர்குலைக்கும். தலித் ஒற்றுமை என்ன? தலித் மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் மேம்பட வேண்டும் என்பது தான் நாம் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ இவர் மாதிரி பிரிவினைவாதியத்தையோ அல்லது சனாதானத்தை எதிர்த்து பேசுவதையோ நாங்கள் வாடிக்கையாளர்கள். சனாதானத்தை ஆதரிப்பவர்கள் நாங்கள், ஆன்மீகத்தை ஆதரிப்பவர்கள் நாங்கள், தேசியத்தை ஆதரிப்பவர்கள் நாங்கள். இவர் இதுக்கு எல்லாமே எதிராக இருப்பவர். அதனால் இவர் வந்து அருந்ததியர் மக்களை பற்றியோ இவர் வந்து இடஒதுக்கீடு பற்றியோ பேசுறது புளியும் ஒரு தகுதியற்ற தலைவராக தான் நான் பார்க்கிறேன். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி.